கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்காது இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாண்டி என்னும் ஒரு சிறு பெண் தான் சிறு வயதில் இருக்கும் போதே தன் தகப்பனார் தன் தாயாரை இரக்கமின்றி அழிப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்படி கவனித்து வந்ததை அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அவள் தகப்பனார் மேல் வெறுப்பு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவளுடைய தோழியிடம் அவள் பேசி கொண்டிருக்கும் போது தன் தகப்பனாரை பற்றி சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அவள் அப்பொழுது தன்னுடைய தகப்பனாரை மிகவும் வெறுப்பதாக கடுங்கோபத்துடன் கூறினாள். அதுவே அவள் தோழியுடன் பேசின கடைசி வார்த்தையாயிருந்தது. உடனே அவள் தோழி மிகவும் பதட்டமடைந்து அவள் அண்டையில் வந்தாள். உடனே அவள் தரையில் புரண்டு கொண்டு பிசாசு பிடித்தவளாக காணப்பட்டாள். நம்முடைய பரிசுத்தவான்கள் அவளுக்காக ஜெபித்து அவளிடத்திலிருந்து 29 பிசாசுகளை துரத்தினர். அப்பிசாசுகளை துரத்தின பின்பு அவள் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டாள். தன் தகப்பன் மேல் தனக்கு இருந்த சகல பகை உணர்வுகளை குறித்து அவருடைய உணர்வில் விஷம் வைத்து அவரை கொல்லும்படி தான் திட்டமிட்டிருப்பதை குறித்து தன்னுடைய தகப்பனாரிடம் சாண்டி உத்தம இதயத்துடன் அறிக்கை செய்தாள். தன்னுடைய மகளின் மனப்பான்மையில் ஏற்பட்ட மாறுதல் அத்தகப்பனாரை உண்மையாகவே தொட்டது. ஆம், தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது. நாம் மற்றவர்களை நம்முடைய இதயத்திலிருந்து மன்னியாவிடில் சாத்தான் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு நமக்கு விரோதமாக கிரியை செய்வான். சாண்டி தன் தகப்பனாரை மன்னியாதிருந்தது நிமித்தம் தன்னுடைய இதயத்தில் 29 பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு தீங்கிழைப்பவர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் நாளடைவில் நீங்கள் அநேக பிசாசுகளால் பிடிக்கப்பட நேரிடலாம். ஆகவே நீங்கள் பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள். உங்கள் சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னித்து நேசியுங்கள். கிறிஸ்துவை போல் மன்னிப்பதில் மாபெரும் ஆசீர்வாதம் அடங்கி உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.